ஓம் சாந்தி. இன்றையான் சத்குரு தின முரளியிலிருந்து சிந்தனைக்கு சில துளிகள். ஐம்புலன்களை வெல்லுவதுதான் என்னுடைய பிரதானமான இலக்கு. வெல்லுவது என்றால் ஒதுங்குவது என்று அர்த்தமல்ல. ஐம்புலன்களில் ஒவ்வொன்றாக நான் வெல்ல வேண்டும். உதாரணத்துக்கு, வாயை வெல்ல வேண்டுமாக இருந்தால் நான் உணவு உண்ணக்கூடாது, நீர் அருந்தக்கூடாது, குடிர்பானங்கள் அருந்தக்கூடாது என்பது அர்த்தமல்ல. உணவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உணவுகளை ஏற்றுக்கின்ற போது அதனுடைய சுவைக்கு நாங்கள் அடிமையாகக்கூடாது. சுவையை ரசிக்கக்கூடாது என்பதும் அல்ல. ஆனால் எனக்கு இவ்வாறான சுவை மட்டும்தான் பிடிக்கும், வேறு எதுவும் வந்தால் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது, நான் விரும்பின சுவை இல்லாதுவிட்டால் மற்றதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் என்னுடைய நிலை தடுமாறுகின்ற போது மட்டும்தான் நான் அந்த சுவைக்கு அடிமையாகியுள்ளேன் என்று அர்த்தம். ஆனால் அந்த சுவையையும் ஏற்றுக்கொள்வேன், வேறு சுவையையும் ஏற்றுக்கொள்வேன். சுவை இல்லாத பொருளை, அதாவது சுவையில்லாத உணவையும் என்னால் ஏற்று சாப்பிடக்கூடியதாக இருந்தால் நான் அந்த உணவுக்கு அடிமை இல்லை. அதாவது நான் வாயை வெல்லுகிறேன். ஐம்புலங்களில் ஒன்றாகிய என்னுடைய வாயை வென்றதாக அது பொருள்படும். இவ்வாறாக நாங்கள் கண்ணையும் வெல்ல வேண்டும். கண்களால் இந்த உலகத்தில் நாங்கள் அனைத்தையும் பார்க்க வேண்டும். அப்படி இருந்தும் என்னுடைய இதயம் இறைவனை நோக்கி இருக்க வேண்டும். என்னுடைய இதயம் பாபாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய இதயம் பாபாவில் மூழ்கி இருக்க வேண்டும். அவ்வாறு என்றால் நான் எதற்காக கண்ணை மூட வேண்டும் என்றோ, அல்லது எதையாவது பார்த்தால் நான் குழம்பி விடுவேன் என்று அந்த இடத்தை விட்டு நகர வேண்டும் என்றோ அர்த்தமல்ல. நகர்கின்றேன் என்றால் ஒதுங்குகிறேன். ஒதுங்குவது ஒருபோதும் தீர்வாக அமையாது. ஒதுங்குகின்ற போது நான் அந்த பலவீனத்தை மெயின்டெயின் பண்ண விரும்புகிறேன் என்று அர்த்தம். பலவீனங்களை மெயின்டெயின் பண்ண விரும்புபவர்கள் ஒருபோதும் வெற்றியாளர்கள் ஆக முடியாது. பலவீனங்களை நாங்கள் வெல்ல வேண்டும். அந்த களத்தில் நின்று அதனுடன் நான் யுத்தம் புரிந்து அதை தோற்கடிக்க வேண்டும். அதே மாதிரி என்னுடைய கண்கள் அனைத்தையும் பார்க்க வேண்டும். நாங்கள் சன்னியாசிய பாதைக்கு உரியவர்கள் அல்ல. நாங்கள் கண்ணை மூடுவதோ ஒதுங்குவதோ எங்களுடைய செயல்பாடுகள் அல்ல. அதை வெல்ல வேண்டும். பார்த்தும் பாராமல் இருப்பது. அவை பார்த்தும் பாராமல் இருப்பதென்றால் என்னுடைய இதயம் இறைவன் மீது அதிகளவு நாட்டம் கொள்ள வேண்டும். இதயம் நாட்டம் கொள்ளுகின்ற போது மட்டும்தான் என்னுடைய கண் அதை தோற்கடிக்காது. அல்லாதுவிட்டால் என்னுடைய இதயம் வேறு ஏதாவது பொருள்களில் பற்று கொண்டிருந்தால் என்னுடைய கண்ணை கட்டுப்படுத்துவது எனக்கு சிரமமான பயிற்சியாக இருக்கும். கண்தான் மிக பிரதானமானது. அனைத்து ஐம்புலன்களிலும் அதிகம் பாவம் செய்வது கண்கள்தான். கண்ணால் நான் பார்க்கின்ற போதுதான் தூய்மையற்ற உணர்வுகளும் என்னை கட்டுப்படுத்த பார்க்கும். அதே நேரம் கண்ணில் பார்க்கின்ற போதுதான் மற்றவர்களுடைய குறைகளையும் நான் பார்க்க வேண்டி வரும். குறைகளை பார்க்கின்ற போது அதை கிரகிக்கின்ற சந்தர்ப்பங்களும் ஏற்படும். குறைகளை பார்க்கின்ற போது அதை கிரகிக்கத் தொடங்குவேன். கிரகித்தேனாக இருந்தால் குறைகளின் வடிவமாக என்னை மாற்றிக்கொள்வேன். குறைகளின் வடிவமாக என்னை ஆக்குகின்ற போது என்னுடைய இதயம் இறைவன்பால் கவரப்பட்டு அவரில் மூழ்குவது என்பது அசாத்தியமான செயலாக மாறிவிடும். அவை எவ்வாறு பார்த்தாலும் நாங்கள் கண்ணை வெற்றி கொள்கின்ற போது மட்டும்தான் என்னுடைய இதயம் ஒருவரை நோக்கி ஈர்க்கப்படும். அல்லாதுவிட்டால் இதயம் வேறு இடங்களை நோக்கி ஈர்க்கப்படும். என்னுடைய ஆன்மீக முயற்சியில் நான் பிரதானமாக வெல்ல வேண்டியது ஐம்புலன்களாக இருந்தாலும் அதில் முதலில் வெல்ல வேண்டியது
த கண். கண்ணை நான் வெல்லுவதற்காக இடத்தை மாற்ற வேண்டிய அவசியமில்லை. பார்த்தும் பாராமல் இருக்கின்ற ஒரு நிலைக்கு என்னை கொண்டு போனேனாக இருந்தால் அது கண்ணை வெற்றி கொண்டதாக அமையும். கண்ணை வெற்றி கொள்கின்ற போது ஏனைய புலன்கள் இயல்பாகவே படிப்படியாக என்னுடைய கட்டுக்கோப்புக்குள் வரும். ஏனென்று கேட்டால், நிறைய விடயங்களிலிருந்து விடுபடுகின்ற போது நான் உள்முகமாக சாதகமான சக்தியை சேமித்து கொள்வேன். அந்த சக்தியை வைத்து ஏனைய புலன்களை வெல்லுவது எனக்கு சுலபமாக இருக்கும். ஆகவே இவ்வாறு கண்ணை வென்று அதன் மூலம் ஐம்புலன்களையும் வென்று ஒரு சமநிலையான வாழ்க்கையை நான் முன்னெடுக்க வேண்டும். ஓம் சாந்தி.